ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேருக்கு எல்சிஎம்னா என்னன்னு நல்லா தெரியும், ஆனால் ஹெச்சிஎஃப்னா என்னன்னு தெரியாது. அதுக்காக இந்த வீடியோ. இப்போ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த கொஷினை சால்வ் பண்ணால் ஹெச்சிஎஃப்னா என்னன்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும், சும்மா ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஹெச்சிஎஃப் என்றால் என்ன? ஹெச்சிஎஃப் என்றால் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்துருக்க நம்பரில் எந்த நம்பரு பொதுவாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அந்த நம்பரு மற்ற நம்பர்களை விட அதிகமாக இருக்கா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி அதிகமாக இருந்தால் அதுதான் வந்து ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த சம்மு பார்த்தா நமக்கு தெளிவாக புரியும். சரி, வாங்க சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு நம்பருடைய ஹெச்சிஎஃப்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ 8க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன? 8க்கு எல்சிஎம் எடுப்போம். 8 ரெண்டாவது வகுத்தா 4, 4 ரெண்டாவது வகுத்தா 2, 2 ரெண்டாவது வகுத்தா 1. அதே மாதிரி 12க்கு 12 ரெண்டாவது வகுத்தா 6, 6 ரெண்டாவது வகுத்தா 3, 3 மூணாவது வகுத்தா 1. அதே மாதிரி 24 ரெண்டாவது வகுத்தா 12, 12 ரெண்டாவது வகுத்தா 6, 6 ரெண்டாவது வகுத்தா 3, 3 மூணாவது வகுத்தா 1. ஸோ இப்போ இந்த நம்பரெல்லாம் அந்தந்த நம்பரோட சேர்த்து எழுதுவோம். இப்படி எழுதிக்கலாம், 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 8, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 12, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 24. இப்போ கொடுத்துருக்க நம்பரில் எது இந்த மூணு நம்பர்லேயும் வருதுன்னு பார்க்கணும். இப்போ இவ்வளோ நம்பர் இங்கே இருக்குது, இவ்வளோ நம்பரில் இந்த மூணுத்துலேயுமே வரணும். இப்போ இதில் இருக்கிற ஏதோ ஒரு நம்பரு இந்த மூணுத்துலேயுமே இருக்கணும். இதுலேயும் இருக்கணும், இந்த 8லேயும் இருக்கணும், 12லேயும் இருக்கணும், 24லேயும் இருக்கணும். இப்போது இந்த ரெண்டும் பாருங்கள், இந்த ரெண்டு பெருக்கல் 2 மூணுத்துலேயுமே வரும் பாருங்க, 8லேயும் வருது. இந்த 2 பெருக்கல் 2 8லேயும் வருது, 2 பெருக்கல் 2 12லேயும் வருது, 2 பெருக்கல் 2 24லேயும் வருது. மற்ற எதுவுமே பொதுவாக வரல, மற்ற நம்பர்லாம் வரல. சரிங்களா, இங்கே 2 இருக்குது, ஆனால் அது 12ல் வரல, ஆனால் 24ல் வந்திருக்கு, ஆனால் 12ல் வரல. இங்கே 3 இருக்குது, 12ல் வந்திருக்கு, ஆனால் 8ல் வரல. எது பொதுவாக வந்திருக்கு? இந்த 2 × 2 தான் வந்திருக்கு. அப்போ அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். 2 × 2 எவ்வளவு? 4. அப்போ 4 நம்பர் தான் இந்த மூணு நம்பருடைய ஹெச்சிஎஃப். அது மட்டும் இல்லை, இப்போ 4 நம்ம காமனாக பார்த்துட்டோம், காமன் ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 4 மற்ற நம்பரை விட அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது. இந்த 2 3 3 விட, இந்த 2 3 விட 4 பெரிய நம்பர், கரெக்டாக? அதனால்தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஹையஸ்ட்னா அதிகம், அதிகமாக எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4. இந்த 4 நம்பர் தான் மற்ற நம்பரை விட அதிகமாக இருக்குது. அதுதான் இந்த மூணுத்துலேயுமே பொதுவாக இருக்கு. புரியுதுங்களா, இந்த மூணுத்துலேயுமே பொதுவாக இருக்கிற நம்பர் 4. அதெல்லாம் இந்த ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.